ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சோஜி முடக். இப்போ சோஜி முடக் செய்யறதுக்கு முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வைப்போம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம பேன் வச்சிடலாம். இப்போ பேன் வச்சாச்சு. ஸோ பேன் சூடாகிறவரில் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஆக இப்போ நம்ம பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பேனில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கீ நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நெய் சூடாகுது. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமே இப்போ நெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம 1 கப் ரவை, சுத்தமான ரவை. ஸோ அதை இதோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வரவில் ரவையை வறுத்துக்குவோம். ரவை பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ அதை கூட 1 கப் பால், ஸோ அதை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஸோ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. இப்போ ஒரு 3 to 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். கொஞ்சம் வேகணும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆடிச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரவை வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா பூத்துருக்கும். 1 கப் பால் சேர்த்து பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் 1 to 1.5 சேர்த்துக்குங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மூடி வச்சு தான் வெந்திருக்கு. இப்போது இந்த பக்கத்தில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்க்கணும். ஸோ 1/2 கப் சர்க்கரை சேர்த்தாச்சு. அந்த இதெல்லாம் இப்போ கலந்து விடுங்க. சர்க்கரையும் ரவையும் நல்லா கலந்துடுற அளவுக்கு ரெண்டு ஒன்றா சேர்த்து கலந்து விடணும். ஸோ நல்லா இப்போ இந்த பக்குவத்தில் வர அளவுக்கு கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா நம்ம ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்து பார்க்குற விதத்தில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரவை கொஞ்சம் இதை கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம இது நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம். நல்லா கையால் பேசி தான் செய்ய போகிறோம். அதில் அப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால கட்டி கட்டியாக இருந்தால் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிளேட்டில் ஒரு சுத்தமான பிளேட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளேட்டில் அதை இப்போ நம்ம ரவையும் அந்த சர்க்கரை சேர்ந்த கலவையை எடுத்து கொட்டி நம்ம ஆற வைக்கலாம். இப்போ நம்ம அதை பிளேட்டில் அந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக நல்லா ஃப்ளாட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதில் மொத்தமாக ஃபேனில் ஆற வச்சுருவோம். ஆற வச்சா ஒரு 1/2 to 1 hour ஆகும். இது நல்லா ஆறுனதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பாருங்கள், நல்லா ஆறி கெட்டியாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இது இந்த போது 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து எல்லோ கலரும் இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலரும் பண்ண போகிறேன். ஸோ அதில் 2 பாகமாக பிரிச்சுட்டேன். 2 பாகமாக பிரிச்சுட்டு இப்போ முதல்ல வந்து இதில் ஸோ நான் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கிறேன் இல்லை. ஸோ இப்போ நான் ஆரஞ்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஆரஞ்சு கலரில் வந்துச்சு பாருங்கள். ஃபுட்கலர் சேர்த்தோன்னா இதோட ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு தேங்காய் துருவில் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்து இது நல்லா கலந்து பிசைஞ்சிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 1 yellow 1 orange பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ரெண்டுமே வந்து 2 கலரில் தந்தனா மிக்ஸ் பண்ணி அதில் தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொழுக்கட்டை பூ நம்ம ரெடி பண்ணல, அந்த அச்சில் வந்து முதல்ல 2 பக்கம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிக்கிட்டு அதில் வந்து முதல்ல வந்து 1 பக்கம் இந்த எல்லோவில் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த சோஜி முடக்கை அப்ளை பண்ணிடுறேன் ஃபுல்லாக. இன்னொரு பக்கத்தில் இந்த ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்கீங்களா அதை ஃபில் பண்ணுறேன். இப்போ 2 பக்கம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே சைடில் இருக்கலாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுருவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸோ இப்போ அப்படியே
பசாம ஷேக் பண்ணக்கூடாது, ஷேக் பண்ணாமல் நீங்கள் பொறுமையாக எடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு சோஜி முடக், நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோஜி முடக்.